கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நல்ல நாமத்தில் காங்கயம் போதக சேகரத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல்ல நாளிலே, இந்த காலங்களிலே 103 சங்கீதம் 2 வசனத்தின் அடிப்படையிலே, அடிப்படையை மையமாக வைத்து மறவாதே என்கிற தலைப்பிலே விடுமுறை வேதாகப்பள்ளியை நம்முடைய கோவை திருமண்டலத்தின் சிறுவர்பணித்துறையினர் மிகவும் அற்புதமாக அபரிவிதமாக நடத்தி வருகிறார்கள். எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை நம் ஆண்டவர் அருமை அடியவர்கள் மூலமாக செய்து வருகிறார். உண்மையாலுமே நம் ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ள மக்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த சிறப்பான நிகழ்வுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய பேராயர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமின்றி நம்முடைய திருமண்டல செயலர், பொருளர் மற்றும் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்வை நடத்தி வருகிற நம்முடைய திருமண்டல சிறுவர் பணித்துறையின் இயக்குனர் திரு பெனாயா ஸ்மார்ட் ஐயா அவர்களுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் எங்களது போதக சேகத்தின் சார்பாக, ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக, ஞாயிறு பள்ளி குழந்தைகள் சார்பாக, செயலர் திரு புவனேஷ் ஐயா, பொருளர் திரு தனபால் ஐயா அவர்கள் சார்பாகவும், பிசிடிசி அங்கத்தினர்கள் சார்பாகவும் எங்களது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த சிறப்பான நிகழ்வின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்கின்ற அருமை குழந்தை செல்வங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். எங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மேலாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவருடனும் என்னடைக்கும் தங்கி தாபரிக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகின்றோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் நின்று மண்ணின் மைந்தர்களாக எங்களை கண்ணோக்கி பார்க்கின்ற சர்வ வல்ல தேவனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆசீர்வாதமான நாளின் காலை வேலைக்காய் நன்றிகள் எடுக்கின்றோம். இந்த உடன்பிறப்புகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்ற வேத வாக்கியத்தின்படி ஒரு குடும்பமாக ஆண்டவரே இணைந்து உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே இந்த விடுமுறை வேதாகம்பலியின் மூலமாக கற்றுக்கொள்ள ஆண்டவர் தந்த நல் வாய்ப்புக்காக உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கின்றோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், இறையரசு அப்படிப்பட்டவர்களுடையது என்ற உம்முடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே திருச்சபையின் அஸ்திவாரங்களாகிய குழந்தைகளை உமக்குள்ளாக வழிநடத்த ஆண்டவர் இந்த விடுமுறை வேதாகப்பிள்ளையை பயன்படுத்தி வருகிறீர். நன்றிகள் எடுக்கின்றோம். இதற்காக பிரயாசப்படுகின்ற, உதவி செய்கின்ற, ஒத்துழைக்கின்ற ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி அருமை அடியவர்கள் படுகின்ற பிரயாசங்களுக்கு தகுந்த பலன்களை பரத்திலிருந்து நிறைவாய் தந்தல்லும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது எவ்வாறு பலன் தரக்கூடியதாய் மாறினதோ அப்படி போல ஆண்டவரே அருமை பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அதில் நிலைத்திருந்து கணிதரக்கூடிய மக்களாய் காணப்பட ஆண்டவர் அருள் தாரும். ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, பெற்றோர்களுக்காக, குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதித்து பாதுகாத்திடலும். இந்த கொடிய கொரோனா காலத்தில் ஆண்டவரே நல் முயற்சியின் மூலமாக இந்த விடுமுறை வேதாகப்பள்ளியை நடத்துகின்ற அடியவர்களோடும் முத கிருபியின் கரம் இருந்து வழி நடத்தியிலும் அருமை திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்திடலும். இம்மட்டுமாய் எல்லா நிலைகளிலும் பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற ஆண்டவர் தொடர்ந்து முடி கிருபியினால் ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன், ஆமேன். தந்தை மைந்தன் தூயாவியின் அன்பும் அருளும் ஆசியும் அருமை அடியவர்களோடும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற அருமை குழந்தைகளோடும் அதற்கு மேலாக நீ தரக்கின்ற சகல விதமான நன்மைகளோடும் கூட சதா காலங்களிலும் நின்று நிலவுணவாக, ஆமேன். தேங்க்யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாய் தம்பி தங்கச்சி, எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா?
இந்த நாளில கூட உங்க எல்லாத்தையும் நான் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே சரி, இந்த விபிஎஸ் ஆறாவது நாள்ல உங்க எல்லாத்தையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா, எங்க இந்த புரோலின இன்னும் காணோம்? டே புரோலின் தம்பி வந்துட்டீங்களா? ஐயோ என்ன நடக்குது? இல்ல நீங்க வரலையா? அதான் உங்களை வரையே புல்லன் போட்டு பேண்ட் எல்லாம் எழுதி போட்டு கொஞ்சம் உங்களை வரைய ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் பார்த்தேன், பார்த்துட்டு தான் கொஞ்ச நாள் விட்டேன். சரி என்ன பண்றேன்னு பாக்கலான்னு. பாத்தியா புரோலின் என்ன மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்கல்ல? ஆமா சரி சரி, வெரி குட், பரவாயில்ல. உனக்கு ஒரு டேலண்ட் இருக்குது மத்தவங்களை பார்த்து அப்படியே இமிடேட் பண்றதுக்கு. உங்களுக்கு கூட இந்த மாதிரி டேலண்ட்ஸ் நிறைய இருக்கும்ல, மத்தவங்களை பார்த்து இமிடேட் பண்றது ஒரு நல்ல டேலண்ட். ஆனா நம்ம ஜீசஸ பார்த்து இமிடேட் பண்ணணும் இல்லையா? ஓகே புரோலின், நமக்கு இது எத்தனாவது டே இன்னைக்கு? 1, 2, 3, 4, 5, 6th டேனே. 6th டே விபிஎஸ். ஸோ உங்களுக்கு இந்த தீம் எல்லாம் ஞாபகம் இருக்குதா? ஒரு தடவை சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து டே 1, அன்பை மறவாதே. மறவாதே, வெரி குட். டே 2, பாதுகாப்பை மறவாதே. வெரி குட். டே 3, உறவை மறவாதே. எஸ். டே 4, மன்னிப்பை. சாரி, மன்னிப்பை மறவாதே. அண்ட் டே 5, பாதுகாப்பை மறவாதே. ஏய் அது செகண்ட் டே தலைப்பு. ஐயோ அப்ப 5th டே என்ன தலைப்பு? 5th டே நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 5th டே என்ன தலைப்பு? எஸ், கட்டளையை மறவாதே. சரி சரி, கட்டளையை மறவாதே. ரைட். இன்னைக்கு 6th டே விபிஎஸ் ல வந்திருக்கோம். அந்த தீம் நாம அப்புறம் சொல்லலாம். ஓகே சரியா. நம்ம நேத்து ஒரு பாட்டு படிச்சோம்ல, ஞாபகம் இருக்கா உங்க எல்லாருக்கும்? எஸ், அதே பாட்டு தான். நீ என்ன யோசிச்சிருக்க? அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா. ஓகே, அதே சாங் நம்ம எல்லாரும் எந்திரிச்சு ஆக்சனோட ஒரு தடவை பாடிட்டு உட்காந்துலாம். ரெடி? 1, 2, 3, ஆக்சன். தப்புகளை செய்ய தூண்டும் கள்ளச்சாத்தான் ஓடி வரான். விரட்டீடு விரட்டீடு விரட்டீடு, விட்டுவிட்ட பாவங்களும் மீண்டும் செய்ய தூண்டுவான். ஜாக்கிரத ஜாக்கிரத ஜாக்கிரத, கத்தரினோடு நான் அசர மாட்டேன், பாவங்களை மீண்டும் செய்ய மாட்டேன். என் கள்ளச்சாத்தான் உனக்கு இங்கு வேலை இல்ல, போறியா ஒழுங்க போறியா? ஏசப்பா என் கூட இருப்பதனால சான்ஸ் இல்ல, உனக்கு சான்ஸ் இல்ல. என் கள்ளச்சாத்தான் உனக்கு இங்கு வேலை இல்ல, போறியா ஒழுங்க போறியா? ஏசப்பா என் கூட இருப்பதினால சான்ஸ் இல்ல, உனக்கு சான்ஸ் இல்ல. கத்தரினோடு நான் அசர மாட்டேன், பாவங்களை மீண்டும் செய்ய மாட்டேன். கத்தரினோடு நான் அசர மாட்டேன், பாவங்களை மீண்டும் செய்ய மாட்டேன். இல்ல, இந்த ஜனவரி 1st வந்தா பல்லாட்டி, இந்த டிசம்பர் 31st எல்லாரும் கை கூப்பி கண்ணை மூடி, ஏசப்பா ஏசப்பா நான் வந்து இந்த ஜனவரி 1st இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஓ, ரெசல்யூஷன், தீர்மானமா? தீர்மானம் பண்ணுவாங்கல்ல? ஆமா பண்ணுவாங்க. ஆமா, ஆனா அதெல்லாம் ஜனவரி 2nd மறந்துடுவாங்க. அததான் சொல்ல வந்தேன். அப்படித்தானே தம்பி தங்கச்சி? நம்ம ஜனவரி 1st ஒரு தீர்மானம் எடுப்போம். ப்ரோலி என்ன சொன்ன மாதிரி 2nd மறந்துடுவோம், மறந்துடுவோம். அதனாலதான் இந்த விபிஎஸ்ல இந்த 6th நாள் அதுக்கேத்த ஒரு தலைப்பு சொல்லு பார்க்கலாம். தீர்மானத்தை மறவாதேவா? அதேதான். ஓ, ஓகே. எஸ், இன்னைக்கு தலைப்பு வந்து தீர்மானத்தை மறவாதே. எங்க இன்னொரு சொல்லுங்க. எஸ், தீர்மானத்தை மறவாதே. எனக்கு ஒரு
இல்லையா ஆமா நம்ம தீர்மானத்துல உறுதியா இருக்கணும் அந்த தீர்மானத்தை நம்ம மறக்க கூடாது அந்த தீர்மானத்தை மறக்காம நம்ம கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தா நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த மோட்ச வீட்ல நமக்கு இடம் தருவாரே ஓஹோ அண்ணா மோட்ச வீட்ல இடம் தருவாரா இல்ல மோட்ச வீடையே தருவாரா மோட்ச வீட்ல இடம் மோட்ச வீடு எல்லாமே எல்லாமே ஒண்ணுதானா ஓகே ஓகே அப்ப சரி சோ அந்த தீர்மானத்தை உறுதியா இருந்தா அந்த அழகான மோட்ச வீட நம்ம சுதந்திரிச்சுக்கலாம் எஸ் அதேதான் அதை இன்னும் புரியும்படியா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சாங் சரியா ஓகே ரெடி ஆயிட்டேன் சார்லி எப்போ போல நீ போய் சார்லி அனுப்பிடு ஓகே ஏதோ போய் அனுப்பிச்சுறேன் போ போ மோட்ச வீடு உனக்காக உண்டு அன்பான இயேசு ராஜா தருவாரே இன்று அழகான மோட்ச வீடு உனக்காக உண்டு அன்பான இயேசு ராஜா தருவாரே இன்று பாவத்தை விட்டுவிடு பரிசுத்தமாகிவிடு பாவத்தை விட்டுவிடு பரிசுத்தமாகிவிடு ஆண்டவரோடு மகிழ்ந்து வாழ ஆயத்தமாகிவிடு இந்தே ஆண்டவரோடு மகிழ்ந்து வாழ ஆயத்தமாகிவிடு தம்பி ஆயத்தமாகிவிடு தங்க ஆயத்தமாகிவிடு அழகான மூச்ச வீடு உனக்காக உண்டு அன்பான இயேசு ராஜா தருவாரே இன்று அவங்களே அங்கிருந்து ஆக்சன் போடுங்க கத்திடுவாங்க அவங்க ஆக்சனே போட்டுருவாங்க அப்புறம் அதனால நான் அண்ணன்மார் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன் அவங்க எல்லாம் ஆக்சன் பண்ணிட்டு நம்மளும் அங்க நின்னு பண்ணுவோம் ஓகே 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 அழகான மோட்ச வீடு உனக்காக உண்டு அன்பான இயேசு ராஜா தருவாரே இன்று அழகான மோட்ச வீடு உனக்காக உண்டு அன்பான இயேசு ராஜா தருவாரே இன்று பாவத்தை விட்டுவிடு பரிசுத்தமாகிவிடு பாவத்தை விட்டுவிடு பரிசுத்தமாகிவிடு ஆண்டவரோடு மகிழ்ந்து வாழ ஆயத்தமாகிவிடு இன்று ஆண்டவரோடு மகிழ்ந்து வாழ ஆயத்தமாகிவிடு தம்பி ஆயத்தமாகிவிடு தங்க ஆயத்தமாகிவிடு அழகான மொச்ச வீடு உனக்காக உண்டு அன்பான இயேசு ராஜா தருவாரே இன்று ப்ரோலேன் ஆக்சன் பிரமாதம் ஆமாமா நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இரவு பகலா கண் முழிச்சு எல்லாம் எந்திரிச்சு நின்ட்டாங்க இப்பவே அவங்க ஏற்கனவே எந்திரிச்சாச்சு சரி போ அழகான மொச்ச வீடு உனக்காக உண்டு அன்பான இயேசு ராஜா தருவாரே இன்று அழகான மொச்ச வீடு உனக்காக உண்டு அன்பான இயேசு ராஜா தருவாரே இன்று பாவத்தை விட்டுவிடு பரிசுத்தமாகிவிடு பாவத்தை விட்டுவிடு பரிசுத்தமாகிவிடு ஆண்டவரோடு மகிழ்ந்து வாழ ஆயத்தமாகிவிடு இன்றே ஆண்டவரோடு மகிழ்ந்து வாழ ஆயத்தமாகிவிடு தம்பி ஆயத்தமாகிவிடு தங்க ஆயத்தமாகிவிடு
அழகான முற்ற வீடு உனக்காக உண்டு அன்பான இயேசு ராஜா தருவாரே என்று சொன்ன எந்த ஒரு தீர்க்க தரிசனமோ நடக்காம போகவே இல்ல. அது யாரு? ஏ என்ன ப்ரோ, நீ ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல கேள்வி கேக்குற மாதிரி கேட்க ஆரம்பிச்சீங்க. கமெண்ட் எல்லாம் பண்ண வேணாம், நீங்க பதில் சொல்லுங்க. இந்த கேரக்டர் சொன்ன எந்த ஒரு தீர்க்க தரிசனமோ நடக்காம இல்லவே இல்ல, எல்லாமே நடந்திருக்கு. நான் காதுல சொல்றேன், ஏன்னா இப்ப சத்தமா சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சஸ்பென்ஸ் வச்சுக்கலாம். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமால, உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, இன்னைக்கு எத்தனை நாள் உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? சுச்சு, இன்னைக்கு டே 6, 6வது நாள். நம்ம மறவாதேன்ற தீமில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கதை நம்ம பட்டு வரோம்ல, அதே போல் இன்றைக்கும் ஒரு டாப்பிக்கில் நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன தீம் தெரியுமா? தீர்மானத்தை மறவாதே. தீர்மானத்தை மறவாதுன்னு உங்களுக்கு என்னென்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியலையா? சரி, அண்ணன் சொல்லித்தரேன். தீர்மானத்தை மறவாதேன்னா, நம்ம நியூ இயர் 1ஆம் தேதி நிறைய தீர்மானங்கள் எடுப்போம்ல, ஆனால் அதை நம்ம கடைபிடிக்கிறோமா? ஆனால் வேதாகமத்தில் செய்த தீர்மானத்தின்படி நடந்தவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் ஒரு மாரியனையை பார்க்குறீங்களே, நான் யாருந்தானே உங்களுக்கு தெரியல. சரி, நான் யாருன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த தீர்மானத்தின்படி நடந்தவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா யார் தேவன்கிட்ட வைச்ச தீர்மானத்தின்படி மறக்காமல் அந்த தீர்மானத்தின்படி நடந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? சரி, இப்போ நான் நேம் சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்கள உங்களுக்கு தெரியும் பாரு. அண்ணாள், இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். சரி, அண்ணாள் அவங்க தான் எங்கள் அம்மா. ஓகே, இப்போது இந்த தீர்மானத்தின்படி மறவாமல் என்ன அவங்க செஞ்சாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா எப்ராயம் மலைதேசத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தோம். எங்கள் அப்பா பேர் தான் எல்கானா, எங்கள் அம்மா பேர் அண்ணாள். எங்கள் அம்மா அண்ணாளுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லாமல் ரொம்ப கவலையாக இருந்தாங்க. சாப்பிடாம அழுது கொண்டு ரொம்ப துக்கமாக இருந்தாங்களாம். அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் எங்கள் அம்மாவை பார்த்து ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்களாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் எங்கள் அம்மா அண்ணாள் என்ன பண்ணுறாங்க, தேவாலயத்தில் போய் ஜபம் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா ஜபம் பண்ணுறாங்க? தேவனே, எனக்கு ஒரு குழந்தைய, அதுவும் ஆண் குழந்தைய தந்தீங்கன்னா உங்களுடைய ஆலயத்தில் அந்த குழந்தைய நான் ஒப்படைக்கிறேன். உங்களுடைய ஆலயத்தோட பணிகளை நான் செய்கிறதுக்கு அவனை ஒப்படைக்கிறேன். இதுதான் நான் எடுத்திருக்கிற இந்த தீர்மானம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறத தூரத்தில் ஏலி ஆசாரியர் தாத்தா பார்த்துக்கிட்டே இருந்தாராம். யார் இந்த அம்மா மதுபானம் குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கிற மாதிரி ஆலயத்துக்குள்ளார வந்துட்டு உளறிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எலித்தாத்தா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, எங்கள் அம்மா அண்ணாள் தனக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால மனம் கசந்து தேவாலயத்தில் ஆலயத்தில் அழுதுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு எலித்தாத்தாட்ட சொன்னாங்களாம். உடனே ஏலித்தாத்தா சொன்னாங்க, அண்ணாலே நீ சமாதானத்தோடையே திரும்பி செல், தேவன் உனக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு நல்ல ஒரு வார்த்தையை எங்கள் அம்மா அண்ணாளுக்கு சொல்லி விட்டாங்க. எங்கள் அம்மாவும் வீட்டுக்கு திரும்பி வந்தோடனே எப்படி ஆலயத்தில் ஜெபம் பண்ணாங்களோ அதே போல் தினமும் தேவன்கிட்ட எப்படியாவது எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க, என்னோடய தீர்மானத்தின்படி நான் அந்த குழந்தைய ஆலயத்தில் பணிக்காக நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம்.
இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மாசம் கழிச்சு என்ன ஆகுது, எங்க அம்மா கர்ப்பவதி ஆகுறாங்க. கர்ப்பவதி ஆகணோன்னு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை யார் தெரியுமா? நான் தான். என் பேர் தான் சாம்வேல். இப்போ தெரியுதா நான் யாருன்னு? ஓகே. உடனே நான் கொஞ்சம் பெரிய வயசானோனே எங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் தேவாலயத்தில் ஜெபம் பண்ண அந்த தீர்மானம் ஞாபகத்தில் வருது ஃப்ரெண்ட்ஸ். உடனே எங்கள் அப்பா எல்கானட்ட போய் சொல்கிறாங்க, என்னங்க நம்மளுக்கு குழந்தையே இல்லாத காலத்தில் நான் இந்த மாதிரி தேவாலயத்தில் ஜெபம் பண்ண, எப்படியாவது ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அந்த ஆண் குழந்தைய தேவாலயத்தில் உள்ள பணி செய்கிறதுக்காக நான் அவனை அர்ப்பணிக்கிறேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். நம்ம பையன் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டான், இப்போது அவனை கொண்டு போய் ஆலயத்தில் விடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட கேட்கும்போது எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்லாமல், சரி பரவாயில்ல நீ தீர்மானம் எடுத்தபடியே அந்த குழந்தைய நீ போய் என்ன பண்ணு, தேவாலயத்தில் விட்டுரு அப்படின்னு எங்கள் அம்மா அண்ணாள்கிட்ட எங்கள் அப்பா சொன்னாராம். உடனே எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன என்ன பண்ணுறாங்க, தேவாலயத்தில் விட்டாங்க கர்த்தருடைய பணியை செய்ய. தம்பி தங்கச்சி, எங்கள் அம்மா எப்படி தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுத்தாங்களோ அந்த தீர்மானத்தின்படி உறுதியாக இருந்து கடவுளுக்கு எண்ணெயை அர்ப்பணித்தாங்க. நீ வேணால் யோசிச்சுப்பார், நம்மளும் நிறைய நேரத்தில் நியூ இயரில் இல்லை ஏதாவது ஒரு நாட்களில் ஒவ்வொரு தீர்மானம் எடுப்போம். என்ன தீர்மானம் எடுப்போம், நல்லா பைபிள் படிப்போம், இல்லை நல்லா ஜெபம் பண்ணணும், கரெக்டாக மனப்படம் வசனம் படிக்கணும், கரெக்டாக சண்டே ஸ்கூலுக்கு போயிடணும், அதே போல் என்னோடய பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், நல்ல பையனாக இருக்கணும் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம்ல, அந்த தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா? நினச்சி பாருங்களேன், அந்த தீர்மானத்தை நம்ம மறந்துட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு நம்ம திரும்பி போயிடுறோம்ல. ஆனால் வேதாகமத்தில் எங்கள் அம்மா எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாங்க. சாம்வேலாக பிறந்த எண்ணெய ஆலயத்தில் உள்ள பணியை செய்கிறதுக்கு எண்ணெயை அர்ப்பணித்தாங்க. நீ ஒரு மாதிரியாக பார்க்குறேல எண்ணெய, எனக்கு ஏன்னு கூட தெரியும், நான் ஒன்றும் பொய் சொல்லவே இல்லை, இது நிஜமாலே உண்மையாக நடந்தது. நீ வேணா போய் பாரு, வீட்டில் பைபிளில் திறந்து பாரு, பழைய ஏற்பாடில் 1 சாமுவேல் 1 அதிகாரம் முழுசாக பாரு. எங்கள் அம்மா பேர் அண்ணாள், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவன்தான் நான் சாம்வேல் அப்படின்னு சொல்லி என்னுடைய எல்லா கதைகளும் அங்கே இருக்கும். எங்கள் அம்மா எப்படி அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாங்களோ அதே போல் நீங்களும் உங்களுடைய தீர்மானத்தில் கர்த்தரோட பண்ணுகிற தீர்மானத்தில் உறுதியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளோட மனப்பாட வசனத்தை நம்ம பார்க்கலாம். அது சங்கீதம் 116:14. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் செலுத்துவேன். சங்கீதம் 116:14. இந்த மனப்பாட வசனத்தோட ஆக்ஷனை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் செலுத்துவேன். சங்கீதம் 116:14. இப்போ நான் பொறுமையாக செய்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்கள் செய்யுங்க, சரியா? நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் செலுத்துவேன். சங்கீதம் 116:14. ப்ரோலின் அண்ணே, நீ ஏதாவது ஒரு தீர்மானம் எடுத்து அதன்படி நடக்காம இருந்திருக்கியா? என்னன்னு இப்படி கேட்டீங்க, எவ்வளவு வருஷமா நீங்க நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா உங்களுக்கு பழக்கம், அதுக்கு முன்னாடியே வந்து எவ்வளவு நாள் வந்திருக்கேன், என்ன பார்த்து இப்படி கேட்டீங்களே, சங்கடமா இருக்கு. கேட்டானா? ஆமாண்ணே, என்ன போய் தீர்மானம் எடுத்தியா நீங்க கேட்டிருக்கீங்களே, இது வரைக்கும் எடுத்ததே இல்லனே. நீ எடுத்ததே இல்லையா? எடுத்ததே இல்ல. ஜனவரி 1 ஆச்சி. ஆஹா, பாத்தியா ப்ரோ, என்ன தீர்மானமே எடுத்தது இல்லையா? நம்மள நிறைய பேர் அப்படி இருக்கோம் இல்லையா? சரி ஓகே ப்ரோலின், அண்ணே இந்த தீர்மானம் எடுத்து எடுத்து அதன்படி அவங்க நடக்கலைன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? தீர்மானம் எடுத்திருந்தா தானே தெரியும். அதுதானே, அது உனக்கே தெரியும், நீ தீர்மானமே எடுத்தது இல்லையே. சரி, அதனால நம்மள நிறைய பேர் அப்படி இருக்கிறோம், அப்படி தீர்மானம் எடுத்து அதன்படி நடக்கலைன்னா என்ன ஆகும்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். நானும் பாக்குறேன், தெரிஞ்சுக்கிறேன், அங்க போய் உட்காந்து பார்ப்போம். சரி, போடுங்க போடுங்க, பாப்போம். ஐயோ, நாளைக்கு வரை எக்ஸாம் இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓ, இத்தனை பேஜ் இருக்குது, என்ன பண்றது? என்ன வினோ? ஏப்பா விக்கி, பாப்பா
யாப்பா கடைசியா சார்ஜர் எடுத்துட்டு போனா இப்பதான் வர என்னப்பா நீ அது ஒரு வேலைய எடுத்துட்டு போனா அது ஊர்ல இருக்கு அதெல்லாம் விடு என்ன படிச்சியா நீ ஐயோ இல்லப்பா எதுவுமே படிக்கல என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது நாளைக்கு இது ஃபெயில் ஆயிருவோம்னு நினைக்கிறேன்ப்பா இது நிறைய பேஜ் வேற இருக்குது எப்படி எழுதுவேனே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்குது படிச்சுட்டே இருக்கிறேன் பாஸ் ஆயிருவேன் நினைக்கிறேன் அப்பா நீ பாஸ் ஆயிருவியா நானே எப்பவும் போல ஃபெயில் தான் ஆவேன் உனக்கு என்னப்பா ஏதாவது ஃபெயில் தான் அது கரெக்டு தான் அதை சொல்லு நீ முதல்ல ஏன் சொல்கிறேன்னா நான் அதையே தான் சொல்லுவேன் சரியா அதையே தான் சொல்லுவியா ஆமாம் 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 ஏன் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா பாஸ் ஆயிருவியாட்டா இருக்குது விக்கி ஏன் விக்கி நீ வேற இது எனக்கு புரிய மாட்டேங்குது சரி இதெல்லாம் விடு என்கிட்ட சிம்பிளாக ஒரு ஐடியா இருக்குது என்னடா பேசாமல் பிட் எழுதி பாஸ் ஆயிடலாம் ஏ உனக்கு ஏதாவது இருக்குதா நாளைக்கு ஏதாவது வந்தாங்கன்னா பிரச்சனை என்ன அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ் ஆகிக்கலாம் பிட் அடிச்சு பாஸ் ஆகிக்கலாம் தப்புடா பிட் அடிக்கூடாதுரா பிட்டெல்லாம் அடிச்சது தப்பு பிட் அடிக்கூடாது நம்ம என்ன படித்தோமோ அதையை மட்டும் எழுதி பாஸ் பண்ணிடலாம்டா வேற ஏ நான் ஒன்று சொல்லட்டுமா நம்ம ரெண்டும் ஒரு தீர்மானம் போட்டுக்கலாம்டா என்ன தீர்மானம் நம்ம வந்து பிட் அடிக்கூடாது பிட்டா ஆமாம் பிட் அடிக்கூடாது நம்ம வந்து பிட் அடிக்காமல் நமக்கு என்ன படிச்சிருக்கிறோமோ அதையை மட்டும் எழுதி பாஸ் பண்ணுவோம்டா நான் ஒரு தீர்மானம் போட்டிருக்கேன் நீ எங்கூட தீர்மானம் போடு தலைவலிக்குதுரா நீ வந்து படி உட்காரு நீதான் படிக்கவே இல்லை நான் படிக்கிறேன் என் நோட்ல இருக்கதான் படிப்பேன் உன் நோட்ல எனக்கு வேண்டாம் ஆ சரி சரி படிடா நீ படிக்காம எழுதாத அப்பப்பப்பா ஓ இவன் வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டான் தீர்மானம் வேற போட்டான் இவன் கூட எல்லாம் சேர்ந்தா நம்ம பாஸ் ஆக முடியாது நம்ம வந்து பிட் எடுத்து ஆரம்பிக்க வேண்டியது Chapter ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரும் இந்த காப்பி அடிக்கிற வேலை பிட் அடிக்கிற வேலை இதெல்லாம் பண்ணாம இருக்கணும் சரிங்களா ஏதாவது பிட் எல்லாம் இருந்துச்சுன்னா இப்பவே டஸ்ட்பின்ல போட்டுருணும் வச்சிருக்கீங்களாப்பா இல்லையா சரி வேணா ஃப்ளைங் ஸ்குவாட் வந்தாங்கன்னா 5 வருஷத்துக்கு உங்களால் என்ன எக்ஸாமே எழுத முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க எதுவும் பண்ணக்கூடாது டே டே விக்கி படிச்சதானே டே நம்ம பிட்டடிக்கூடாதுரா நம்ம தீர்மானம் எடுத்துருக்குறோம்டா ஞாபகம் இருக்குதுல்ல ஆமாடா பிட்டுக்கிட்ட அடிச்சிடாதரா எடுத்த தீர்மானத்தில் கரெக்டாக இருக்கணும்டா விக்கி பாஸ் பண்ணிடுவதானடா பிட்டடிக்காமல் பாஸ் ஆகணும் சரியா ஆ சரி சரி என்ன கௌசிக் சார் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் சார் நல்லா இருக்கீங்க சார் குட் மார்னிங் குட் மார்னிங் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சரி நீங்க ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க நான் பாத்துக்கிறேன் ஓகே தேங்க்யூ சார் ஆ பாருங்க சார் டேய் விடு விடு பேப்பர் விடு
பயப்படாதப்பா பயப்படாதப்பா, நான் ஒன்றும் பண்ணல, ரோல் நம்பர் அது. ஓகே ஓகே, இது என்ன க்வெஸ்சன் பேப்பரா? சரி சரி ஓகே. ஏ என்னச்சு என்னச்சு அந்த கையில்? இல்லை ஒன்று, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பார்க்க. சார் சார் ஒன்றும் இல்லைங்க சார். ஓ அட, நான் படித்து எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா இங்கே? அடடா அப்படிங்கப்பா, டீட்டெயில் ஆன்சரே இங்கே இருக்கே. ரோல் நம்பர் என்ன சார்? 32 சார். வாடா சார் சார். 79032 காப்பீடு சார். வாடா சார் சார். அது சார், சாரி சார். ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு சார் நீங்கள் பொறுமையாக அந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். இருங்க, வேறு ஏதாவது இங்கே பாக்கெட்டில் எடுங்க எடுங்க. எங்கெங்க வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் எடுங்க சார். அட பரவாயில்ல, எடுங்க. ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 5 வருஷம் தான். அடேங்கப்பா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்பா 7 8 9 பத்து எப்பா என்னப்பாண்டு எழுதியிருப்போ போல சார். அவ்வளோதான் வேற ஏதாவது இருக்கா? அப்பா வேற யாராவது இங்கே பிட்டு வச்சிருக்கீங்களா? வேற யாட்டி பிட்டதும் இல்லையா? சரி ஆ வாங்க வாங்க, அப்படியே போகலாம். அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே சார். சாரி சார், லாஸ்ட் வார்னிங் சார். சார் 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 சார், ஒரே நிமிஷம் சார், நான் பேசிக்கிறேன் சார். நீ ஏதாவது பிட்டு வச்சிருக்கியா சார்? இல்லைங்க சார். அவன் உனக்கு ஏதாவது வேணுமா? செக் பண்ணிட்டு நான். சார் இல்லைங்க சார், இல்லைங்க சார், அதெல்லாம் இல்லைங்க சார். அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். ஒரு நிமிஷம், 2 நிமிஷம் பேசிக்கிறேன் சார் அவன்கிட்ட. ஏய் என்னடா நீ, நேத்து தான் சொன்னேன். என்ன விக்கி நீ இப்படிலாம் இருக்கிற விக்கி? என்ன விக்கி? நேத்து தானே விக்கி நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம், விட்டடி கூடாது, ரெண்டு பேரும் தீர்மானத்தை நிறைவேற்றணும் சொன்னோம். ஏண்டா ஒரு 5 நிமிஷம் நீ விட்டு எழுதுனதுக்கு ஒரு 10 நிமிஷம் படிச்சிருந்தீன்னா பாஸ் பண்ணிருக்கலாம் இல்லடா. என்னடா இப்போ என்னடா, 5 வருஷம் உன்னை எழுத உடனடியா பண்ணிட்டாங்க. என்னடா டே, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குடா. ஏன்னா நீ தீர்மானத்தில் நினைச்சிருந்தீனா நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருப்போமா? நேத்து நேத்து நைட்டு தான் நம்ம தீர்மானம் போட்டோம், அதுக்குள்ள மறந்துட்டியாடா. என்ன விக்கி நீ நினைச்ச, எனக்கு கஷ்டமா இருக்குடா. போடா போடா, இதுக்கு மேல என்ன சொல்ல முடியாது. அவரு தான் வெளியிருந்து வராரு, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ எப்படி சொல்ற? என்னடா நீ நம்ம சார் சார் கொஞ்சம் இதெல்லாம் போதும், கிளம்பு கிளம்புங்க சார். நீங்க நீ எதை பிட்டு வச்சிருக்கியா சார்? சார் இல்லைங்க சார். ஒழுங்கா உட்காந்து எழுது சார். சார் நீங்க பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன், போங்க போங்க. இப்படி பண்ணிட்டானே, ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்திருந்தா. ஒரு தீர்மானம், நல்ல தீர்மானம் இல்ல, பிட்டே அடிக்க கூடாதுன்னு. ஆமா நமக்கு கூட இப்போ ஆன்லைன்ல எக்ஸாம் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா நம்ம அங்கங்க புக்கை பார்த்து மத்தவங்க எல்லாம் கேட்டு கேட்டு எழுதிடுறோம்ல. தப்பு, நம்ம அந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி என்னென்ன தீர்மானம் எடுத்திருக்கிறோமோ, சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை பெரியவங்க கூட, என்னென்ன தீர்மானம் எடுத்தோமோ அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம படித்த காரியம், தீர்மானத்தை மறவாதே. எஸ். நான் சீக்கிரம் வந்துட்டேன். இந்த ஞானராஜ் அண்ணன் எங்கே போனாருன்னு தெரியலையே. நேற்று நான் லேட்டு, இன்னைக்கு ஞானராஜ் லேட்டு. என்ன ஞானராஜ் அண்ணா? என்ன ஞானராஜ்? ஒரே வெயில்ல வேர்வை. ஆமாம், மே மாதம்னா வெயில் தான் ஞானராஜ். அப்புறம் ஏ பாத்தியா, எல்லாம் நமக்காக வந்துட்டாங்களா? ஆமாம் ஞானராஜ். நீ சொல்லலாம் இன்னைக்கு எத்தனாவது டே? இதெல்லாம் நீ வராமல் நான் எப்படி சொல்லுவேன் ஞானராஜ்? இன்னைக்கு வந்து விபிஎஸ்க்கு எத்தனை நாள் நீ தான் சொல்லணும். நீ முதல்ல ஏன் லேட்டு? அதை விடு, இன்னைக்கு ஏன் லேட்டு? இன்னைக்கு நம்ம தானே சொன்னோம்.
நேத்து சார்ட் எல்லாம் ரெடி பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பணும்னு. அட ஆமா நேத்து கூட எல்லாம் டிக் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஆமா அதனால இன்னைக்கு நேரத்துல எங்க வீட்டுல எந்திரிச்சு எங்க அம்மா சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு எங்க அம்மா கூட நின்னு போட்டோ எடுத்து சார்ட் எல்லாம் டிக் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டு வந்துட்டேன்ல சார்லயே நினைச்சேன் பாத்தீங்களா இன்னைக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு செஞ்சுட்டு வந்தேன் நானு அலாரம் வச்சு பத்தியாயிரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றாச்சு வெரி குட் அப்ப இது டெய்லி நீ ஃபாலோ பண்ண போற அப்படிதானே எதுக்கு டெய்லியா ஏன் நேத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் அப்படி நினைச்சிட்டியா ஆமா நான் அப்படிதான் சொன்னாங்கன்ட்டு நினைச்சிட்டியா அப்படி இல்ல அது வந்து டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணும் டெய்லி கடைபிடிக்கணும் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த சார்ட்டே போட்டது நன்றாச்சு நீ ஒரு நாள் நினைச்சிட்டியா ஆமா சரி நான் அதை விடுங்க சரி இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஏதாவது சொல்றீங்க இன்னைக்கு அதான் ஏன் சொன்னேன் அந்த கேள்வி கேட்டேன்னா இன்னைக்கு நம்ம விபிஎஸ் ஓட ஆறாவது நாள் ஒரு விஷயத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கிற பத்தியா செய்யமாட்டேங்கிற இல்ல அப்படி இருக்க கூடாது ஒரு டைம் முடிவு பண்ணிட்டு அந்த விஷயத்த கரெக்டா செய்யணும். ஓ தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். நீ என்ன சொன்ன காலையில வீட்டுல இருந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அப்புறம் நான் மறுபடியும் சொல்றேன் நாளைக்கு நான் தூங்கிடுவேன் அப்படிங்கிற அது தவறு தானே. ஆமா ஆமா நம்ம அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யறது நம்ம நம்மளுடைய உடன் பிறந்தவங்களுக்குலாம் உதவி செய்யறதுன்னா டெய்லி நடக்கிறது நன்றாச்சு. டெய்லி செய்யணும். ஆமா டெய்லி செய்யணும். அது எடுத்து அந்த டெய்லி உதவி செய்யற நினைக்கிறது மட்டுமல்ல நீ வந்து அதை வந்து செயல்படுத்தணும் நன்றாச்சு. சரிண்ணே இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டியா சொல்லுங்க. இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா நல்லா கவனிச்சுக்குங்க. நீங்க வந்து தீர்மானம் பண்ணியிருப்பீங்க இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு. ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் இன்றைக்குமே செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு நாள் மட்டும் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினைப்பீங்க. அன்னைக்கு மட்டும் கரெக்டாக ஞானராஜன் அன்றைக்கி என்றைக்கு எப்படி வந்தார் சீக்கிரமாக. சரி சாரி சார் சாரி விட்டுருங்க. அந்த மாதிரி அதை நம்ம டெய்லி நம்ம என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். உதாரணத்துக்கு நான் காலையில் டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், என்னோடய அம்மா அப்பாவுக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணும். இந்த நீங்கள் எடுத்துருக்கிற அந்த தீர்மானத்தை என்ன பண்ணும் அப்படின்னா 30 செகண்ட் வீடியோவா, எத்தனை செகண்ட் நன்றாச்சுனே 30 செகண்ட், 30 செகண்ட் வீடியோவா எடுத்து இன்னைக்கு நான் எடுத்த தீர்மானத்தை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோ எடுத்து கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு அனுப்பணும். ஓகேவா? புரிஞ்சிருச்சாண்ணே எனக்கு இன்னொரு சந்தேகம் சொல்லு நன்றாச்சு இப்போ செய்வேங்கிற விஷயத்தை மட்டும் தான் செய்யணுமா இல்ல ஒருவேளை நான் வந்து பொய் பேச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆமா நாளைக்கு வந்து நான் பொய் பேசுறேன். அது தப்பு தானே? ஆமா ஆமா அதுவும் தப்பு தானே. அப்ப அதே சொல்லிருங்க செய்ய மாட்டேன்னு எடுத்த தீர்மானத்தை என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. நீங்க செய்யக்கூடாதுன்னு எடுத்த தீர்மானத்தை என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. கரெக்ட் நன்றாச்சு. ஓகே மறந்துடாதீங்க செய்யணும்னு எடுத்த தீர்மானத்தை கரெக்டா செஞ்சிடணும். வெரி குட் நன்றாச்சு. பார் நன்றாச்சு எப்பவுமே இவங்க நம்மளோட ஸ்பீடு தான் நன்றாச்சு. பதிப்பேர் ஆக்டிவிட்டி செய்ய போயிட்டாங்க. ஆமா நன்றாச்சு. சரி சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம அப்படியே மெதுவா போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் ஓகே? எல்லாரும் இந்த விபிஎஸோட 6th day நம்ம வந்திருக்கோம், ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நாங்களும் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணிருக்கோம். ஓகே, நேற்று நம்ம பார்த்த அந்த டே ஆஃப் ஷேரிங்கில் வந்து நம்ம நிறையா கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி நான் சொன்னல இன்றைக்கி வந்து டே ஆஃப் அவேர்னஸ் டே ஆஃப் அவேர்னஸ்னால் என்ன பார்க்கலாம். ஓகே, டே ஆஃப் அவேர்னஸ்னால் விழிப்புணர்வு இல்லை. ஸோ நம்ம இப்போ எல்லோரும் மோஸ்ட்டாக வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணிட்டுருக்கோம். நம்ம லேப்டாப், நம்ம செல்ஃபோன்ஸ் மூலயமா பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தது போக நம்ம ஃப்ரீ டைம் வந்து நமக்கு நிறைய இருக்கும். அந்த டைமில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறோம், வேறு என்ன பண்ணுறோம், கேம் விளாட்றோம், பப்ஜி எல்லாம் இல்லை இப்போ எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அது பார்த்ததுக்கு நம்ம வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நிறைய கேம் அரைக்கிறோம், என்னென்னமோ ஃபோட்டோ எடிட் பண்ணுறோம், என்னென்னமோ போடுறோம். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும்னா கண் ரொம்ப பாதிப்படையும், அப்புறம் வந்து நம்மளோட பிரெயினுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கனால நமக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸே இருக்காது. நம்ம ரிலாக்ஸ்ன்னு நினச்சி அதை யூஸ் பண்ணுறோம், ஆனால் நம்மளோட ஃபிங்கர்ஸ் நம்ம அதிகமாக அதில் யூஸ் பண்ணுறதுனால நமக்கெல்லாம் வந்து விரலெல்லாம் வந்து ஓவராக நடுங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த ஃபோனு, லேப்டாப் மற்றும் டிவி இந்த மூணுத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட பேரண்ட்ஸ், நம்மளோட நெய்பர்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களா, அந்த டைமில் கூட நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த டைமில் கூட ஃபோன் யூஸ் பண்ணாமல் நம்ம எல்லாத்துக்கூடையும் நல்லா சிரித்து பேசி எல்லாத்துக்கூடையும் நம்மளோட டெய்லியோட ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் ஷேர்ஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நிறைய வீட்டில் கார்டனிங்லாம் இருக்கும்ல, வாழை மரம், தென்னை மரம், கொய்யா மரம் எல்லாமே வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளே க்ளீன் பண்ணி நம்மளே தண்ணி விட்டு நம்மளே கார்டனிங் வேலை பண்ணலாம். மோஸ்ட் வேறு என்ன பண்ணலாம், வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம், வேறு மம்மி டாடிக்கு ஹெல்ப் பண்ணலாம், போய் கடைக்கு போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்துட்டு நம்ம வந்து செய்யணும். ஸோ ஓகே, இந்த இப்போ நம்ம கோவிட் இந்த கொரோனா வேறு ஜாஸ்தியாக இப்போ ரொம்ப நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அது குறித்த ஒரு அவேர்னஸ் வீடியோ இப்போ உங்களுக்காக ப்ளே ஆக போகுது. எல்லோரும் நம்ம அதை கண்டிப்பாக பார்த்து அதுலேருந்து நம்ம ஒரு விழிப்புணர்வை நம்ம கற்றுக்கலாமா? எல்லாரும் இந்த வீடியோ பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம சானிடைசர் யூஸ் பண்ணணும், நம்ம கைகளெல்லாம் சுத்தமாக எப்போவுமே வெளியே போயிட்டு நம்ம வரும்போது நம்மளோட கையில் வந்து நிறைய ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்கும், கிருமிகள் இருக்கும், நிறைய குப்பைகள்லாம் கூட அதில் வந்து ஒட்டி இருக்கும். ஸோ நம்ம கையில் எப்போவுமே நம்ம சானிடைசர் யூஸ் பண்ணிக்கணும். தென் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபேஸ் மாஸ்க் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சோசியல் டிஸ்டன்ஸில் அது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் ஒன்று. இந்த மாதிரி கோவிட் சிச்சுவேஷனில் இந்த ஃபேஸ் மாஸ்க் வித் சோஷியல் டிஸ்டன்ஸ் அண்ட் சானிடைசர் இது மறக்காமல் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மறந்துடக்கூடாது. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம், அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி நம்மளோட சினோட் கிறிஸ்டியன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் ரெவரண்ட் கிறிஸ்டோபர் தர்மராஜ் ஐயாவங்க இப்போ நமக்கு டே ஆஃப் அவேர்னஸை பற்றி சில காரியங்களை நமக்கு இப்போ கற்றுக் கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லை, அமைதியோ உட்காந்து பார்க்கணும் இல்லை. ஓகே, எல்லோரும் அமைதியோ உட்காந்து பார்க்கலாமா? பிரியமானவர்களே, தென்னிந்திய திருச்சபையினுடைய கிறிஸ்தவ கல்வித்துறை சார்பாக அதனுடைய தலைவர் நம்முடைய பேராயர் பேரருள் திரு திமுத்தி ரவீந்தர் ஐயா சார்பாக உங்களை அன்பாக வாழ்த்துக்கிறேன். விடுமுறை வேதாகம பள்ளி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அநேக குழந்தைகள் இதில் பங்கெடுக்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நன்றியோடு இருக்கிறோம். இந்த ஆண்டு நம்முடைய சிஎஸ்ஐ முழுக்கவும், தென்னிந்திய திருச்சபை முழுக்கவும் இருக்கிற விடுமுறை வேதாகம பள்ளியில் புதிதாக ஒரு நாளை நினைவு கூற அழைக்கப்படுகிறோம். அதுதான் டே ஆஃப் அவேர்னஸ், விழிப்புணர்வு நாள் அல்லது முன் உணர்வு நாள், ப்ரீ மானிசர், டே ஆஃப் ப்ரீ மானிசர். அதாவது என்னவென்றால், ஆபத்துகள் இல்லை, யோசித்து பாருங்கள், ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலிலும் ஒவ்வொரு நாளும் கலங்கி தவித்து என்ன நடக்குமோ என்ற ஒரு பெரிய ஏமாற்றத்திலும் நாம் இப்போது இருக்கிறோம். இந்த பெரும் தொற்று காலத்தில் இதுபோல் ஆபத்துகளும் இதுபோல் அழிவுகளும் வந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் குழந்தைகளாக, விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய குழந்தைகளாக ஆண்டவரை புரிந்திருக்கிற நீங்கள் இவற்றையெல்லாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை குறித்த ஒரு முன் உணர்வை அல்லது விழிப்புணர்வை உங்களுக்கு ஏற்படுத்துவதே இந்த நாளினுடைய நோக்கம். இனிவரும் நாட்களில் அநேக காரியங்களை நாம் இது குறித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம்.
நீங்கள் யோசித்து பாருங்கள், கர்த்தர் உங்களையும் என்னையும், ஏன் நம்மோடு இருக்கிற நம்முடைய நண்பர்களை, நம்முடைய பெற்றோரை, நம் வீட்டு பெரியவர்களை, நாம் வாழ்கிற இந்த ஊரில் இருப்போரை கர்த்தர் எவ்வளவு அழகாக இந்த உலகை உருவாக்கி படைத்து இம்மட்டும் பாதுகாத்து வந்திருக்கிறார் இல்லை. ஆனால் இன்று இந்த உலகில் ஏற்படுகிற நிகழ்வுகள், இந்த பூமியில் ஏற்படுகிற நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான குழந்தைகளை, நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும். ஸ்கூலில் உங்களுடைய வகுப்புகளில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கிளைமேட் சேஞ்ச் இல்லை. இந்த பூமி தன்னுடைய நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது, தட்ப வெப்பம் மாறுகிறது, பூமி சூடேறி இருக்கிறது, குளோபல் வார்மிங் என்று சொல்லுகிறார்கள். இது பெரிய பாதிப்புக்குள்ளாக கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இதை எப்படி நீங்கள் சரிப்படுத்த முடியும்? ஆனால் நீங்கள் தான் நாளைக்கு இந்த பூமியில் வாழப்போகிறவர்கள், கர்த்தர் கொடுத்த இந்த உலகத்தை அழகுபடுத்த போகிறவர்கள். நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த விடுமுறை வேதாகம பள்ளி முடிவதற்குள் ஒரு மரக்கன்றையாவது நீங்கள் நட்டுவிட வேண்டும். அது உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால். ஏனென்றால் மரம்தான் இந்த பூமியை குளிர்விக்க முடியும், ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய முடியும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்னொன்றை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடிக்கடி கலாத்தியரில் வருகிற வசனத்தை நாம் யோசித்து பார்ப்போம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று சொல்லி அந்த வசனம் செல்லுகிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்படின்னா என்ன? எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம் என்றால் அங்கே ஆண் பெண் இல்லை, பாய் கேர்ள்ஸ், அந்த வேறுபாடு கிடையாது. எல்லாரும் ஒன்று தான் இல்லை. யோசித்து பாருங்கள், எல்லாரும் கடவுளுடைய பார்வையில் ஒன்று தான். ஏன் நமக்கு மட்டும் அந்த பார்வை வேறுபடுகிறது? யோசித்து பாருங்கள் என் குழந்தைகளை, பெற்றோரே, குறிப்பாக உங்களுக்குத்தான் நான் சொல்லுகிறேன் இல்லை. கர்த்தர் நம்முடைய குழந்தைகளை ஒன்று போல பார்க்கிறார். பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை மிகவும் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். ஒருவேளை இந்த பாகுபாடு, இந்த வேறுபாடு நிச்சயம் உங்கள் எண்ணங்களில் இருக்கக்கூடாது, அது குழந்தைகளின் மனதிலும் இறங்கக்கூடாது. அன்பு குழந்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஒன்று போல தான் பார்க்கிறார். வேறுபாடுகள் இல்லாமல் ஒன்றாக இணைந்து இசைந்து வாழத்தான் உங்களை அழைத்திருக்கிறார் இல்லையா? நான் சொல்வது உங்களுக்கு புரியுது தானே? அடுத்ததாக, ஒருவேளை இன்று நீங்களும் நானும் பெரிய ஒரு பாதிப்புக்குள் இன்று இருக்கிறோம் இல்லை. என்னது? பேண்டமிக், COVID-19, கொரோனா, நிறையா வார்த்தைகள் இதற்கு. நமக்கு தெரிந்தவர்கள், நம் நண்பர்கள் இல்லை, நம்முடைய உறவினர்கள் எத்தனை பேர் இந்த நாட்களில் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு ஏன் இந்த பெரிய பாதிப்பு உங்களுக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது? நிறைய பேர் சொல்லுவார்கள், இல்லை இது கடவுள் கொடுக்கிற தண்டனை. Do you think that God wants to punish his people? யோசித்து பாருங்கள், கடவுள் தம் மக்களை தண்டிக்கக்கூடியவரா? இல்லையே. இல்லை, பாவம் பெருகிவிட்டது என்று ஒருவேளை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். ஆகவே கர்த்தர் தண்டிக்கிறார் இல்லையே. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பாவிகளை நேசிப்பதற்காகத்தான் வந்தார், மனம் மாற்றுவதற்காகத்தான் வந்தார், மன்னிப்பதற்காகத்தான் வந்தார். அப்படின்னா இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த பெருந்தொற்று பாதிப்பு, இது இயற்கை பேர் அழிவு இல்லை, நேச்சுரல் கலாமிட்டி. இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், இந்த கொரோனாவை, இந்த பெரும் தொற்றை பயோ வார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு போர் போல இது. அப்படின்னா ஒரு யுத்தம் நடக்கிறது என்றால் அந்த யுத்தத்தில் வெல்வதற்கு என்னென்ன முயற்சிகளை நாம் கையாள முடியும்? நமக்கு நிறையா சொல்லி இருக்கிறார்கள், மாஸ்க் அணியணும், சானிடைசர் பயன்படுத்த வேண்டும், சோசியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண வேண்டும், தள்ளி இடைவெளி விட்டு இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் நிறையா சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா எனக்கு அன்பானவர்களே? இதையெல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும். இதை தாண்டி அன்பு குழந்தைகளே, நான் உங்களிடத்தில் வைக்கிற வேண்டுகோள், சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதத்தில், 31வது சங்கீதத்தில், உமது செவியை எனக்கு சாய்த்து, எப்படி கேட்கிறார் பாருங்கள், சீக்கிரமாய் என்னை தப்புவியும், நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமுமான அரணுமாயிரும். ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அதே 24வது சங்கீதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்போது ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு, இந்த பெருந்தொற்று காலம் ஒரு யுத்தம் போல, ஒரு வார். இந்த யுத்தத்தில்
யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தர். 24வது சங்கீதத்தில் யோசிக்கிறோம் இல்லையா, அந்த யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள திறமையுள்ள ஆற்றலுள்ள கர்த்தரின் துணையை நாம் நாட வேண்டும். இதில் வெற்றி கொள்ளுவோம். இல்லை நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த விடுமுறை நாட்களில் வேதாகம பள்ளியை நீங்கள் அனுபவிக்கிற தெரிந்து கொள்கிற அந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று ஜெபிக்க வேண்டும். யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள ஆண்டவரே, இந்த பெருந்தொற்று பாதிப்புகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடும் விடுவியும் என்று சொல்லி உங்களுடைய ஜபம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜபிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிற வேண்டுகோள். நீங்கள் செய்வீங்களா? நான் நம்புகிறேன் நீங்கள் செய்வீர்கள் என்று. கர்த்தர் எவ்வளவு அழகாய் உங்களை படைத்திருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார். அந்த நன்றி உணர்வோடும் அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவர் எப்போதும் நமக்கு துணையாக பராக்கிரமசாலியாக நம்முடன் இருக்கிறவர். அவரிடத்தில் ஜெபித்து வேண்டிக் கொள்ளுவோம். ஒரு நாளும் ஜெபியுங்கள், விரைவில் இந்த துன்பம் மாறட்டும். முன் உணர்வோடு நாம் செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து பலப்படுத்துவாராக. கர்த்தர் எப்போதும் உங்களோட இருப்பாராக. அதுதான் எங்களுடைய ஜபம். ஓகே, நம்ம இப்போ இந்த டே சிறப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டோம். டே ஆஃப் அவேர்னஸ் பற்றி நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டோம். ஓகே, இன்றைக்கி எப்படி ஸ்பெஷல் டேவோ, நாளைக்கும் இதே மாதிரி ஒரு முக்கியமான நாள். நாளைக்கு என்ன டே தெரியுமா? டே ஆஃப் லேபர், உழைப்பின் நாள். ஓகே, இந்த டே ஆஃப் லேபரை பற்றி உங்களுக்கு நாளைக்கு நான் கண்டிப்பாக நான் என்னன்னு சொல்கிறேன். விபிஎஸ் முடிஞ்சோன்னே இது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இது முக்கியமான நாள். நாளைக்கு நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் விபிஎஸ்ல மறக்காமல் கலந்துக்குங்க. ஓகே, நீங்கள் எல்லா நாளும் இந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு வரீங்க. டெய்லி எங்களுக்கு ஃபோட்டோலாம் அனுப்புகிறீங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் இன்றைக்கி கொடுத்த ஆக்டிவிட்டீஸை கூட நீங்கள் மறக்காமல், உங்களுக்கு ஏரியாவுக்கு ஒவ்வொரு நம்பர் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்போம். நீங்கள் மறக்காமல் அந்த நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க, வித் நேம், வித் உங்கள் சர்ச் நேம் அண்ட் வித் நீங்கள் எந்த ஏரியா, நீங்கள் எந்த பிளேஸ்ன்னு சொல்லி மறக்காமல் எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இ சர்டிஃபிகேட் எப்போவுமே காத்துக்கிட்டு இருக்கு. காட் பிளஸ் யூ ஆல். பாய். பனானா, எனக்கு ஒரே ஆசையா இருக்குண்ணா. என்ன ஆசை? அந்த மோச்ச வீடு இன்னொரு தடவை போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. மோச்ச வீடு திரும்ப இருக்கா? ஆமா. அப்படின்னா பாட்டை பாடணுங்கிறியா? பாட்டு பாடி, பாட்டு மட்டும் இல்ல ஆக்சனும் பண்ணு. ஆக்சனும்? ஆமா. எஸ் எஸ் எஸ், அதே தான் அவங்களும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரமா பாட்டு பாடலாம், ஆக்சன் செய்யலான்னு. சரி, உங்க விருப்பத்தின்படி, நம்ம புரோலி நினை விருப்பத்தின்படி, நம்ம எல்லோரும் விருப்பத்தின்படியும் ஒன்ஸ் அகேன் அழகான மொச்ச வீடு ஆக்சன். அழகான மொச்ச வீடு உனக்காக உண்டு, அன்பான இயேசு ராஜா தருவாரே இன்று. அழகான மொச்ச வீடு உனக்காக உண்டு, அன்பான இயேசு ராஜா தருவாரே இன்று. பாவத்தை விட்டுவிடு, பரிசுத்தமாகிவிடு. பாவத்தை விட்டுவிடு, பரிசுத்தமாகிவிடு. ஆண்டவரோடு மகிழ்ந்து வாழ ஆயத்தமாகிவிடு. இன்று ஆண்டவரோடு மகிழ்ந்து வாழ ஆயத்தமாகிவிடு. தம்பி ஆயத்தமாகிவிடு, தங்க ஆயத்தமாகிவிடு. அழகான மொச்ச வீடு உனக்காக உண்டு, அன்பான இயேசு ராஜா தருவாரே இன்று.
இன்னைக்கு ஆறாவது நாள் விபிஎஸ் ஆறாவது நாள் விபிஎஸ் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு தீர்மானத்தை மறவாதே இன்னைக்கு நீ ஏதாவது தீர்மானம் எடுத்தியா ஒன்னா ரெண்டா எல்லாமே எடுத்தது எல்லாமே தீர்மானம் தான் அதுக்குள்ள இத்தனையா ஆமா ஆபீஸ்க்கு சீக்கிரம் வரணும் கரெக்டா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணனும் ஒழுங்கா வேலையை செய்யணும் எல்லாத்தையும் கரெக்டா வேலை வாங்கணும் ப்ரோகிராம் கரெக்டா எடிட் பண்ணனும் அடுத்து ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ரெடி பண்ணனும் இப்படி போயிட்டே இருக்கணும் அப்படியா ஆமா அண்ணா நீ சொன்ன மாதிரி ஒரு நாள் எடுத்துட்டு அடுத்த நாள் விட்டுற கூடாது ஐயோ இல்ல 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 நான் தீர்மானத்தை அப்பதான மோச்ச வீடு கிடைக்கும் எஸ் தம்பி தங்கச்சி நீங்களும் அதே மாதிரி தீர்மானம் எடுக்க விரும்புறீங்களா ஆமா நம்ம நிறைய போய் பேசியிருப்போம் இல்ல நிறைய பேட் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசி ரொம்ப 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 நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போட்டிருப்போம் டேடி மம்மி சொல்றத கேட்காம இருந்திருப்போம் இல்லையா ஒழுங்கா படிக்காம இருந்திருப்போம் ஆன்லைன் கிளாஸ் கரெக்டாக அட்டன் பண்ணாமல் இருந்திருப்போம் நிறைய அடிக்கிட்டே போகலாம் ஆமாம் இதெல்லாம் நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்க ரெடியாக இருக்கிறீங்களா ஆமாவா எஸ் சரி அப்போ எல்லாரும் முட்டி போடலாமா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம் ஆனால் இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் நாளைக்கு மறக்கக்கூடாது மறந்துடக்கூடாது சரி எல்லாம் முட்டி போடுங்க பார்க்கலாம் நம்ம ஜோம் பண்ணி முடிக்க போகிறோம் நீ தீர்மானம் எடுக்க போகிற சரியா ஜபம் அன்புள்ள இயேசு சுவாமி அருமையாக கொடுத்த இந்த ஆறாம் நாள் விபிஎஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலுமாக நாங்கள் கற்றுக்கொண்ட தலைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தீர்மானத்தை மறவாதே என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே அந்த தீர்மானத்தை மறவாதபடி நடந்தால் மோட்ச வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கலாம் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் அதே போல தீர்மானத்தை மறந்து வாழ்ந்தால் நாங்கள் தண்டனைக்குள்ளாவோம் என்றும் நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே இந்த நாளிலுமாக முழங்கால் படியிட்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் வாலிபர்களுக்காக பெரியவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அவர்களும் இப்பொழுதுமாக தீர்மானங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எடுத்த தீர்மானத்திலே நிலைத்திருக்க நீ தாமே உதவி செய்ய வேண்டுமாறு மன்றாடுகிறோம் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை ஆசீர்வதித்தீர் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே மீண்டுமாக நாளைய தினத்திலே ஏழாம் நாள் விடுமுறை வேதாகம் பள்ளியிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் காண கிருபை செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் மூலமே அவருடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஓகே இன்னைக்கு நம்ம 6th டே நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம் சோ நாளைக்கு 7th டேல திரும்பவுமா புது நிகழ்ச்சிகளோட புது பாட்டோட புது ஸ்கேட் புது ஸ்டோரியோட நம்ம உங்களை எல்லாரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெனாயானே பாய். CSI College of Engineering emerges majestically in the Queen of Hills. It is affiliated to Anna University and AICTE. It is now under the guidance and leadership of Bishop and Chairman Right Reverend Timothy Ravinder, Correspondent Mr. M.N. Sudhan Appadurai, Principal Dr. Joshua Nyanasekaran. The institution plays a vital role being the only engineering college in the entire district. We have a very strong team of well-qualified faculty members. We furnish exclusive laboratories and digital library for enhancing the knowledge. There are special provisions like NCC and NSS. Separate hostel facilities are available for boys and girls. Students are motivated to showcase their talents in various sports activities. 100% placement is provided for the students. Transportation is provided in and around the district. Our students are inculcated with holistic education, which helps each individual grow in all the spheres of values and moralities. We offer various UG and PG courses in engineering disciplines. We make better engineers. Make your dream come true through us.